நண்பர்களே, சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நடிகைகளுக்கு 30-35 வயசு ஆனாலுமே கூட திருமணம் செஞ்சுக்காம தான் இருக்காங்க. த்ரிஷா, தபு, நக்மா, சதா, கௌசல்யா இந்த மாதிரி நடிகைகள் வந்து வயசானாலுமே கூட திருமணம் வந்து செஞ்சுக்கவே இல்லை. நடிகை கௌசல்யா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1996 ஏப்ரல் 19 அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தின் மூலமாக தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அடியெடுத்து வச்சாங்க. தமிழ் திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1997 காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக தான் தமிழில் வந்து அறிமுகமானாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நேருக்கு நேர், உன்னுடன், சொல்லாமலே, ஆசையில் ஒரு கடிதம், ராஜகாளியம்மன் இந்த மாதிரி நிறையா திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த மாதிரி 4 மொழி திரைப்படங்கள்லையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு சில சீரியல்கள்லையும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. மனைவி, கண்டேன் சீதையை, அலைப்பாயுதே, தர்மயுத்தம் இந்த மாதிரி சீரியல்லையும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து மவுஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோலில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ, ஹீரோயினோட அண்ணியை நடிக்கிறது, அக்காவை நடிக்கிறது இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ரோலில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து வந்து இன்னமும் இவங்க வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட உண்மையான பேர் பார்த்தீங்க அப்படின்னா கவிதா, அதன் பிறகு தான் கௌசல்யா அப்படின்னு பேரை வந்து மாற்றிக்கிட்டாங்க. நந்தினி அப்படிங்கிற இன்னொரு பேரும் கூட இவங்களுக்கு இருக்குது. 38 வயதாகும் கௌசல்யாவுக்கு வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்களா, இந்த வருஷம் இறுதிக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் வந்து நடத்தி முடிச்சிடும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்களா. இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.